தேர்தல் தோல்வி பயம் காரணமாக என்ன பேசுகிறோம் என தெரியாமல் பிரதமர் மோடி பேசி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மோடி பிரித்தாளும் கொள்கையில் இறங்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். தேர்தலில் பாஜகவுக்கு 100 இடங்களுக்கு மேல் கிடைக்காது என்று வடமாநில பத்திரிகைகள் எழுதுவதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். தோல்வி பயத்தில், தோல்வி அச்சத்தில் நரேந்திர மோடி ஒரு பிரதமர் என்ற தகுதியை மீறி, ஒரு தலைவர் என்ற தகுதியை மீறி, மக்கள் ஏற்றுக்கொள்ளாத வகையில் ஒரு பாசிசவாதியாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மகாத்மா காந்தி இந்த தேசத்திற்கு விடுதலை பெற்று தரும்பொழுது இந்த நாட்டில், இந்த மண்ணில் எவன் ஒருவன் பிறக்கிறானோ அவனுக்கு சம உரிமை இருக்கிறது, எல்லோருக்குமான உரிமை, எல்லோரும் இந்த நாட்டின் பிரஜைகளை என்று சொன்னார். ஆனால் மோடி என்று மக்களை பிரித்தாளும் கொள்கையிலே இறங்கியிருக்கிறார். 100 இடங்களுக்கு மேல் கூட பாஜக பெறாது என்று இன்று வயநாடில் வடநாட்டு பத்திரிகையாளர்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தோல்வி பயத்தில் கலவரத்தை ஏற்படுத்தவும், மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தவும் மோடி இப்படிப்பட்ட நாகரிகமற்ற பேச்சை பேசி வருகிறார். இது வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கண்டிக்கிறோம்.